பருத்தி கோ பிரசன்டெட் பை நலமன்புடன் ஆரோக்கியா மில்க். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இத்தனை நாளா இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லல, சொல்லாம இல்லையான்னு கூட தெரியல. ஆனா இப்ப சொல்லனா எப்பவுமே சொல்ல முடியாது. என்ன பெரியயா சொல்றீங்க? என் மனசுல பட்டத நான் சொல்ல போறேன் பார்வதி. நீ எங்க வீட்டு சமையல்காரி இல்ல, என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் கூட இல்ல. நீ என்னோட பெஸ்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்வதி. நான் இப்ப சொல்றேன், என் குடும்பத்தை தவிர எனக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான். பெஸ்ட் ஃப்ரெண்ட் கை எடுத்து கும்பிடக்கூடாது. கை கூட சொல்லு நந்தினி. யா ஓகே பார்வதி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆ பெரியயா சொல்லு பார்வதி. அது வந்து அம்மா ஆசைப்படியும் உங்களுக்கு பொருத்தமாவும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக கிடைக்கணும். அப்படி கிடைச்சிட்டா உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் சாமிக்கு பூஜை பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப என் வேண்டுதல் படி பொண்ணு கிடைச்சிருச்சு. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா அப்புறம் அந்த பூஜையை பண்ண முடியாது. நீங்க இப்ப என் கூட வந்தீங்கன்னா நான் அந்த பூஜையை முடிச்சிருவேன். சரி வா போலாம். வாமா பார்வதி, என்ன முகூர்த்தத்தை வச்சுட்டு இப்ப கோயிலுக்கு வந்திருக்க? ஆமா, இவர் யாரு? இவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா? சாமி, இவர் எங்க பெரியய்யா, எங்களுக்கு கடவுள் மாதிரி. தப்பா எடுத்துக்காதீங்கோ, நீங்க யாருன்னு தெரியாம சொல்லிட்டேன்.
இட்ஸ் ஓகே. அம்மா ஆசைப்படியும் பெரியய்யாக்கு பொருத்தமாகவும் வீட்டுக்கு மூத்த மருமக கிடைச்சிட்டாங்கன்னா இவரை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து பூஜை பண்றதா வேண்டிக்கிட்டேன். வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு தான் இப்ப இவரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. பேஷா பண்ணிடுவோம். அபிஷேகம் பண்ணணுமா இல்ல பூஜை மட்டும் போதுமா? அபிஷேகம் பூஜை ரெண்டையுமே பண்ணிடுங்க. சரிம்மா அப்படியே பண்ணிடுறேன். குடுமா சார், நீங்க இப்படி உட்காருங்க. ஆதி, பார்வதி பக்கத்துல இருக்கிற முத்துமாரியம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா மேடம். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம். மணமேடையில உட்கார வேண்டிய பார்வதி எதுக்கு இப்ப ஆதித்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனா? இன்னைக்கு ஆதியோட பர்த்டே இல்லையா? சோ ஆதிய பார்வதி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். இது அவளுக்கு தேவையில்லாத வேலை. அகிலா, எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு தான். நானும் வரேன். இந்த பார்வதி அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ கல்யாணத்தை விட ஆதி பிறந்த நாள் அவளுக்கு முக்கியமா போச்சா? நாமளும் கோயிலுக்கு போய் பார்ப்போம். திரிபுவனேஸ்வரியை நமஹ. ஓம் யசோதா கஸ். ஓம் நாராயண வரப்ரிய.
கல்யாயே நமஹ, ஓம் அங்கல்யாயே நமஹ, ஓம் புலவர் தென்யே நமஹ, ஓம் ஆகாச காமிண்யே நமஹ, ஓம் வாசுதேவ பகிண்யே நமஹ, ஓம் திவ்யாபராயே நமஹ, ஓம் கட்ககேட தாரிண்யே நமஹ, ஓம் சிவாயே நமஹ, ஓம் பாபதாரிண்யே நமஹ, ஓம் வரதாயே நமஹ, ஓம் கிருஷ்ணாயே நமஹ, ஓம் குமாரியே நமஹ, ஓம் பிரம்மச்சாரிண்யே நமஹ. சதநாமாவளம் சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சர்வ மங்கள மாங்கல்யே ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரீனா. அம்மா கற்பூர ஆரத்தி எடுத்துக்கோமா. எடுத்துக்கோமா. பரவாயில்ல, நல்ல சகுனம்தான், பயப்பட வேண்டாம். கடவுளோட ஆசீர்வாதம் உங்க ரெண்டு பேருக்குமே பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. அகிலா, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி குடும்பத்துக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. இப்போ அந்த அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் என்ன பங்கம் வந்துருச்சுன்னு இப்படி பதட்டப்படுற? இந்த பார்வதிக்கு நான் பல தடவை சொல்லிருக்கேன், உன் தகுதிய புரிஞ்சு நடந்துக்கோ, உன் லிமிட்டுக்குள்ள இருன்னு. ஆனா அவ திரும்ப திரும்ப என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மணமேடையில உட்கார போறா. எதுக்காக வாதி கூட கோவிலுக்கு வரா? சரி, கோபப்படாத. காலையிலேயே அவசரப்பட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்த சுந்தரத்தையும் பார்வதியையும் திட்டிட்டு அப்புறம் ஃபீல் பண்ண. அதனால கொஞ்சம் ப்ளீஸ் பொறுமையாக, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் நடந்துடல. எனக்கு என்னமோ உன் மனசுல தேவையில்லாத பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஆதியோட அப்பாவா மட்டும் இருந்து பாக்குறீங்க, ஆனா நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியா இருந்து பாக்குறேன். என் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என் பயம் புரியும். தீர்க்க சுமங்களி பவா. அர்ச்சனை தட்டை வாங்கிக்கோமா.
இது என்ன புது பழக்கம் ஆதி? உன் பிறந்த நாளும் அதுவுமா? ஏன் கிட்ட கூட சொல்லாம இவ கூட எதுக்காக நீ கோவிலுக்கு வந்த? இல்லம்மா, சாரி. பார்வதி எனக்காக கோயில வேண்டிட்டு இருந்திருக்கா, வேண்டுதல நிறைவேற்றணும், கோயிலுக்கு வரீங்களான்னு கேட்டா. என்னால மறுக்க முடியல, அதனாலதான் நான் உடனே கிளம்பி வந்தேன். அது வந்தம்மா, பெரிய ஐயாவுக்கு பொருத்தமாவும் நீங்க மனசுல நினைச்ச மாதிரியும் மூத்த மருமக கிடைக்கணும். அப்படி கிடைச்சிட்டா பெரிய ஐயாவ கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து அபிஷேகம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டம்மா. சரி பார்வதி, இந்த வேண்டுதலை நீ இன்னைக்குதான் நிறைவேற்றணுமா, இன்னொரு நாள் வச்சுக்க கூடாதா? இன்னைக்கு கல்யாணம் ஆகி நான் வீட்டை விட்டு போயிடுவேனையா? அதுக்கப்புறம் என்னால எப்படி வேண்டுதலை நிறைவேற்ற முடியும்? நான் வேண்டுதலை நிறைவேற்றலனா அது சாமி குத்தமாயிடும்யா. அதனாலதான் இப்பவே நான் பெரிய அவ கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். சரி, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, போய் ரெடி ஆகு. சரிங்கம்மா. மா, பார்வதி நானே ட்ராப் பண்ணி. பார்வதி, நீ ஆட்டோ பிடிச்சு போ. சரிங்கம்மா. அகிலா, கிளம்பலாம். ஆதி, பாப்பா. நந்தினிங்க, நந்தினி, நீ எங்க இங்க? ஆதியோட பர்த்டே இல்ல அத்த. அதான், ஆதி பேருக்கு அர்ச்சனை பண்ணலான்னு கோயிலுக்கு வந்தேன். ஓ, ரொம்ப சந்தோஷம். சரி வா, அர்ச்சனை பண்ணிட்டே போலாம். ஆ, சரிங்க அத்த. பாய்.